வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். ஏழாம் வகுப்பு பருவம் ரெண்டில் பயிற்சி 2.2 ஆறாவது சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் கணக்கு. கயிற்றால் கட்டப்பட்ட காளை மாடு 2464 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள பகுதியில் புல்லை மேய முடியுமெனில் அந்த கயிற்றின் நீளம் காண்க. இப்போ அஞ்சாவது சம் போட்டோம் இல்லைங்களா, அதனுடைய ரிவர்ஸில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அப்படின்னா அந்த அதனுடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க, அந்த கயிற்றோட நீளம்னா ஆரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அப்படின்னா பரப்பளவு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, பரப்பளவு வந்து 2464 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இப்போ பரப்பளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது பை ஆர் ஸ்கொயர். இப்போ பை ஆர் ஸ்கொயரோட மதிப்பு என்னென்னு கொடுத்துறாங்க, 2464. பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம ஆரம் தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. விவரங்க இது தலைகீழே போயிருமா, 2464 இன்ட்டு 7/22. இப்போ இதை ரெண்டால் அடிக்கலாம், ரெண்டால் அடித்தோம்னா என்ன வரும், 11. இங்கே 1, 2, 2, 4, 3, 6, 2, 4 ஓகேங்களா. மறுபடியும் இப்போ இதை 11 அடித்தோம்னா என்ன வரும், 1, 11, 11 மீதி 1. 13 ஆயிருமா, 1, 11, 11 மீதி 2, 22னா 2. அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பாருங்கள், 112 × 7. அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும், 7, 2, 14 மீதி 1, 1, 7, 1 8, 1, 7, 7. அப்படின்னா 784. இப்போ இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா 28 × 28 பெருக்கணும்னா உங்களுக்கு 784 பிரிக்கி பாருங்கள் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஆரம் வந்து என்ன வரும், ஒரு ஆரம் வந்து 28 மீட்டர் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா இதுதான் வந்து கயிற்றின் நீளம், கயிற்றின் நீளம் வந்து நம்மளுக்கு 28 மீட்டர் புரியுதுங்களா. அவ்வளோதான், பரப்பளவுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், கயிற்றினுடைய நீளம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏழாவது சம் பாருங்கள். லலிதா தன் வீட்டு வரவேற்பறைக்கு, வரவேற்பறைனா ஹாலுக்கு, 63 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவ விரிப்பானை வாங்க விரும்பினால் அந்த விரிப்பால் அடைப்படும் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது ஆரம் கொடுத்துட்டாங்க, பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். மீதி இருக்கிற சம்மெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அதனால் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களாக போட்டு பார்த்துட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எடுத்தோன்னே தெரியல அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. இப்போ பார்க்கலாமா, ஆரம் வந்து என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, 63 சென்டிமீட்டர். நம்ம பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. பரப்பளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், பரப்பளவுக்கு நம்மளுக்கு பரப்பளவோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ நம்ம பிரதியிடுவோமா, பையோட மதிப்பு என்னது, 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும், 63 × 63 ஓகேங்களா. இப்போ இதை அடிச்சு போடலாம்ல, ஏழாவது வாய்ப்பாட்டில் 63 வரும் இல்லைங்களா, எத்தனை தடவை வரும், 9, 7, 63 மீதியை பெருக்க வேண்டாம், 22 × 9 × 63 9, 2, 18 மீதி 1, 9, 2, 18 19. இப்போ இதை பெருக்கணும், 198 63 பெருக்குங்க, 8, 24 மீதி 2, 3, 27, 29 மீதி 2, 1, 3, 2, 5 8, 6, 48 மீதி 4, 9, 6, 54 58 மீதி 5, 1, 6, 5, 11 4, 17 மீதி 1, 14 மீதி 1, 2, 1 12,474 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. அந்த விரிப்பால் அடைப்படும் பரப்பளவு எவ்வளவு, 12,474 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் கணக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். அடுத்தது எட்டாவது சம் பாருங்கள். 49 மீட்டர் விட்டம் உள்ள, விட்டம்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆரம் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். விட்டம் உள்ள வட்ட வடிவ பூந்தோட்டத்தை தேன்மொழி சீரமைக்க விரும்பினால் 1 சதுர மீட்டருக்கு 150 வீதம் செலவாகும் எனில் மொத்த செலவு தொகையை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. 49 மீட்டர் விட்டம் உள்ள வட்ட வடிவ பூந்தோட்டத்தை சீரமைக்க விரும்புகிறாங்க அப்படின்னா 1 சதுர மீட்டருக்கு 150 ரூபா செலவாகுன்னா மொத்த செலவை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம் கண்டுபிடிச்சிட்டு பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா.
விட்டம் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க 49 மீட்டர். ஓகேங்களா, இப்போ ஆரம்னா என்ன பண்ணணும், விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்படின்னா ஆரம் வந்து 49, எதால் வகுக்கணும், 2 வகுக்கணும். இப்போ 49 2 வகுத்தா நம்மளுக்கு புள்ளி வச்சு தானே வரும், அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ பரப்பளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்னது பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. பையோட மதிப்பு என்னது 22/7 இன்ட்டு ஆரம் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம், 49/2 இன்ட்டு 49/2. ஏன் எப்படி வச்சுருக்கோன்னா அடிச்சு போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, பாருங்க இதை அடிச்சு போட்டோம்னா 7, இதை அடித்தோம்னா நம்மளுக்கு 11. இதை மட்டும் பெருக்கி 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், வகுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான நம்பராக போயிடும். 11 × 7 × 49/2. சரிங்களா, 11 × 7 எவ்வளவு, 77 × 49/2. இதை மட்டும் நம்ம பெருக்கிக்கலாம். ஒரு 9 × 63 மீதி 6, 9 × 63 = 69, 7 × 28 மீதி 2, 7 × 28 = 30, 3 × 17 = 7, 3. சரிங்களா, அப்படின்னா ஒரு 3773 2 வகுக்கிறோம். 3773 2 வகுத்தோம்னா ஓ 2 × 17, 8 × 2 = 16 மீதி 1 = 17, மறுபடியும் 8 × 2 = 16 மீதி 1 = 13, 6 × 2 = 12 மீதி 1. கீழே இறக்கிறதுக்குள்ள அதனால் புளி வச்சுட்டு 0 போட்டுக்கிறோம். அப்புறம் என்ன வரும், 2 × 10. அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர், 1864.5. சரிங்களா, இது வந்து என்ன வருது, மீட்டர் ஸ்கொயர். இது வந்து பரப்பு நம்மளுக்கு. இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு சொல்லியிருக்காங்க. ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு எவ்வளவு, ₹150. அப்படின்னா இதுக்கு எவ்வளோ செலவாகும், அப்படின்னா 1886.5 × 150. சரிங்களா, இப்போ இதை பெருக்கலாமா, இந்த ஜீரோவை கடைசியாக போட்டுக்கலாம். அப்படின்னா 15 பெருக்கினா போதும், அந்த புள்ளியை விட்டுருங்க. 1886.5 இருக்கா, அந்த புள்ளியை விட்டுட்டு கடைசியில் பெருக்கிக்கலாம். 150 அந்த ஜீரோ கடைசியை சேர்த்திக்குவோம். 5 × 5 = 25 மீதி 2, 6 × 5 = 32 மீதி 3, 8 × 5 = 40 43 மீதி 4, 8 × 5 = 44 மீதி 4, 1 × 5 = 9. அடுத்தது 5 6 8 8 1. அப்புறம் என்ன வரும், 5 7 9 12 மீதி 1 10 18 மீதி 1 2. நீங்களா பெருக்கி பாருங்க இதெல்லாம். ஓகேங்களா, அடுத்தது 150 ஒரு ஜீரோ சேர்த்திக்கணும் இல்லைங்களா. இப்போ நம்ம புள்ளி வைக்கிறோம், கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சோம்னா இந்த ஜீரோ நம்மளுக்கு போயிடும். அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், 2,82,975 ரூபா தான் நம்மளுக்கு செலவாகும். 2,82,975 ரூபாய் நம்மளுக்கு செலவாகும். ஓகேங்களா, அவ்வளோதான். செலவுன்னு கேட்டாலே அந்த கொடுக்குற கொடுத்துருப்பாங்களா, அதை விட நம்ம பரப்பளவை பெருக்கிடணும். புரியுதுங்களா. அதுக்கு அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 9வது சம், இதுவும் அதே மாதிரி தான். 7 மீட்டர் ஆரமுள்ள, போன சம் விட்டம் கொடுத்துருந்தாங்க, இந்த சம் ஆரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் தளத்திற்கு சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு 18 செலவாகிறது எனில் மொத்த செலவு தொகையை கணக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஆரம் கொடுத்துட்டாங்க, அப்படின்னா பரப்பளவுக்கு அனுப்பிச்சு வர ஆன்சரோட 18 நம்ம என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். பார்க்கலாங்களா, பாருங்க ஆரம் வந்து 7 மீட்டர், பரப்பளவு வந்து பை ஆர் ஸ்கொயர், பையோட மதிப்பு 22/7, ஆரம் வந்து எவ்வளவு 7, அப்படின்னா 7 × 7. இப்போ 7 என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய 22 × 7, 7 × 2 = 14 மீதி 1 7 × 2 = 14 15 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருக்காங்க, 18. ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு எவ்வளவு, ₹18. இப்போ நம்ம என்ன பெருக்கிக்கணும், 154 / 18 பெருக்கிறோம். பெருக்கி பார்க்கலாங்களா, பெருக்குங்க. 8 × 4 = 32 மீதி 3, 8 × 5 = 40 43 மீதி 4, 1 × 8 = 12. அடுத்தது 1 பெருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம், 2 7 7 2. அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ வருது, தொகை வந்து 2772 ரூபாய். சரிங்களா,
அது மொத்தம் அந்த சிமெண்ட் பூசுறதுக்கு 2772 ரூபா நம்மளுக்கு செலவாகுது. ஓகேங்களா, அவ்வளோதான் மொத்த செலவு. புரியுதுங்களா, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. பரப்பளவுனாலே ஃபார்முலா பையா ஸ்கொயர் நீங்கள் வச்சுக்கணும். அடுத்தது 10வது கணக்கு பாருங்கள். வட்டத்தின் பரப்பளவு காண உதவும் சூத்திரம் நம்மளுக்கு என்ன தெரியும், பையா ஸ்கொயர்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்தது ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையுள்ள விகிதம். வட்டத்தின் பரப்பளவு நம்மளுக்கு ஃபார்முலா பையா ஸ்கொயர். அரை வட்டம்னா அதில் பாதி, வட்டத்தில் பாதி தான் அரை வட்டம். அப்படின்னா இதில் ஃபார்முலாவில் பாதி, விகிதம்னா ஈஸ்ட் வச்சுக்கணும். அப்படின்னா பையா ஸ்கொயர் பை 2. ஓகேங்களா, இது இது ஒன்றா இருக்கனால அடிச்சிடலாமா. அப்படின்னா என்ன வரும், 1:2. பகுதி வந்து 2 இருக்குது, அப்படின்னா இங்கே 2 பெருக்கணும்னா என்ன வந்துடும், 2:1. அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 2:1. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்கள். 12வது சம்மை ஆரம் என் அலகுகள் உடைய வட்டத்தின் பரப்பளவு. ஆரம் வந்து ஆறு வந்து என் வச்சுக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா பையா ஸ்கொயர். அப்படின்னா ஆறுங்கிற இடத்துல என் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன வரும், பை என் ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான பயிற்சி. ஸோ இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.